Jeez. குறைவான போட்டோக்களை போர்டில் வைத்திருக்கும் ரம்யாவும் ஜூலியும் முதல் சுற்றில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். நாளுதா இருக்கு அவளுது. என்ன மூவ் பண்றீங்கப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தான் புரியலையா? நீங்க ஏதாவது புரியாத மாதிரி பண்றீங்களா? இல்லா அல்லும் போது நம்ம போட ரொம்ப அவங்க போர்டில் எடுத்துட கூடாதுன்ற காரணம் தான் கையில வச்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து அதுக்கப்புறமே வரக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் கையில. இங்கே வர மாட்டேன். நானும் கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கேன். மொத்தமா என் போர்டு கிட்ட வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஓடக்கூட முடியாது. வாங்கடா, வேண்டதை எடுத்துக்கோங்கடா. என் போட்டோ என்ட சேஃபா இருக்கு. போட்டோக்களை சேஃபா வைக்கிறதுக்கு மேக்னெட்டிக் போர்டு இருக்கு, அதுல பொருத்தி சேஃபா பாதுகாத்துக்கங்க. இதைதான் நான் முன்னாடியே கேட்டேன். நான் எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் சொல்லுங்க. தேய்ச்சனா அந்த மேக்னெட்டே பொடிஞ்சு அதுல ஒட்டுதுடா.
I'm coming oh. for it. எந்த எவ்வளோ இருக்கும் கிட்ட? Three. ஐயோ சாரி ரம்யா, உங்க போட்டோ தெரியும். ஜூலி சாரி ஜூலி தானாத ஏன் போட்டல? ஏன் போட்டா? தக்காளி சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். ஒண்ணுமே இல்லடா. ஏ போச்சு 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 போட்டே போட வந்துச்சு போட வந்துச்சு. நிக்கவே நிக்கவே அப்படியே நிக்க விடாத. ஐயோயோப்பா தட்டி உடிச்சுடா உடைஞ்சிருக்கு. இன்னொன்னு உடைஞ்சிருச்சு பரவாயில்ல. தனியா வச்சிடுங்க. எனக்கு கையை பிடித்தா யாரு?
என்னது என் போட்டோ மட்டும் மறைச்சிட்டு இருக்க நீ முடியவே இல்ல பசர் அடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டின எந்த போட்டோவும் கணக்கில்ல. பிக் பாஸ் நான் மூணு எல்லாம் ஒட்டல. பிக் பாஸ் பசர் அடிச்சதுக்கு அப்புறம் ஹலோ பிக் பாஸ் நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒட்டியிருந்தேன், அதுக்கு தாமரக்கா சொன்னாங்க பிரிச்சுட்டேன். பிக் பாஸ் பிரிச்சிட்டேன், எடுத்துட்டேன். பார்த்தல எத்தனை நானே எடுத்துல உடனே பாக்கலப்பா. அபி நீ பார்த்தல? நான் உன்னை ஒட்டிட்டு ஒட்டிட்டு சொல்ல முடியல. நான் இந்த போர்ட்ல இருந்து எடுத்துட்டேன். பாலா உங்க போர்ட்ல ஒரு உடஞ்ச போட்டோ இருக்கு, அதோட நீங்க பசருக்கு அப்புறம் ஒட்டின மூணு போட்டோவையும் எடுத்துருங்க. அப்ப நிரூப் பசர் அடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டலையா பிக் பாஸ்? அதை எடுத்துட்டேன், எடுத்துட்டேன். இல்ல நீங்க பாத்து சொல்லுங்க. அதையும் என்னடா நிஜமா அதான் ஒண்ணு ஒருத்தான் எடுத்துடா. நான் பாக்கல இல்லடா, அதனால கேக்குறா. நீ அதான் அவங்க பார்த்தாங்கடா. ஓகே ஓகே ஃபைன், நோ ப்ராப்ஸ். 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 போட்டோ. 18 பிக் பாஸ், 9 பிக் பாஸ், 4 5 நான் 26 தாமரை 26 அடுத்த ரவுண்ட் மொக்க. சாரி ரெண்டு பேரும் மாத்தி மூஞ்சி நெஞ்சு நிரூப்ல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா பேரை சொல்லி போட்டோட எண்ணிக்கைய சொல்லுங்க. பிக் பாஸ் எங்கிட்ட என் போட்டோஸ் 5 இருக்கு. பிக் பாஸ் நிரூப் 5 னு சொல்லுடா. நிரூப் 5, அபி 18, பாலா 4. இரண்டாவது சுற்றின் முடிவில் பாலா வெளியேற்றப்பட்டிருக்கிறார். வேர்க்குதே, கை கல்லா வலிக்குதே. நீ பாலா போட்டோ வச்சிருக்க? அவன் வந்து இந்த எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து எல்லாத்தையும் மொத்தம் எடுத்துறேன். அவன் இந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டான் உள்ள. அப்புறம் நான் இந்த சின்ன எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டேன். அப்புறம் என்ன பண்றேன் நான்? இறங்கி எடுக்கலாமா எடுக்கூடாதா? அது தெரியல. அது இறங்கி எடுக்கிறதுக்குள்ள பஸ்ல அடிச்சு முடிச்சிருவாங்க. என்னதா இருக்கு என் கிட்ட இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டோம். இப்ப மொத்தமா உனியே தான் அட்டாக் பண்ணுவாங்க பாத்துக்கோ. அவங்களே நம்ம பண்ணலாம்ல. ஏ அங்க போட போட்டோவே இல்ல, நீ பண்ணி என்ன பண்ண போற? எங்க போட வேணும்னா அட்டாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆசை இருந்தா எடுத்து கையில வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கமா. ஆ திரும்ப ஓட்டலாம் பஸ்ல அடிக்கிறதுக்குள்ள. அதான் சொன்னாரே போர்டு தான், போர்டுல தான் சேஃப்டி இருக்கு, மேக்னெட்டிக் அட்டாச் இருக்கு, அதுலயே ஒட்டுங்கன்ட்டு. போன வாட்டி தான் கா சொன்னாரு கையில வைக்க கூடாதுன்ட்டு. பாலாதுல வேஸ்ட் இல்ல? நான் பாலாது வைக்க வேண்டாம். ஏண்டா உடைக்கிற? உடைக்காம அப்படியே போடேன். ஏன் இஷ்டம்? சும்மா நல்லா இருக்கு சவுண்ட் கேக்குறதுக்கு. உனக்கு என்ன? அங்க அவ்வளவு போட்டோ ஆனா இந்தலாம் உடைஞ்சு கிடக்கு. ஆமா நிறைய நம்ம நிறைய போட்டோஸ் உடைஞ்சிருக்கு. நிதி வாங்கினா சரி, உடையாம தப்பிச்சு. நம்ம நம்மளும் உடையல, நம்ம போட்டோ உடையல, நம்ம போர்டும் போர்டும் உடையல. ஆ
ஹலோ சுருதி. ஹா பிக் பாஸ். நீங்க ரம்யாவோட போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிக் பாஸ். அப்ப ரம்யா போட சேர்த்துருவா? எப்படிமா கையில வச்சிருக்க போட்டோவை உள்ள நிறைய கிடக்கு உடஞ்செல்லாம் இருக்கு.